ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் அம்மா கூட தான் உங்களை வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே நல்லா காமெடியாக ஜாலியாக தான் பேச போகிறோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி அம்மா உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, ஸோ விஷ் பண்ணிவிடுவாங்க. வணக்கம் அனைவருக்கும், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன் இனிய அப்படின்னு போடலை அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே நாளுமே இனிய நாள் அப்படிங்கிறதுனால ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறேன். அதே மாதிரி நாகாஸ் மீடியா அந்த டீமுக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், ஆனால் நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கும் வந்து அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு சூப்பர் க்வெஸ்சன் கேட்க போகிறேன். சொல்லுங்கள். என்னென்னா, இப்போ பெரும்பாலும் நல்ல மாப்பிள்ளை கிடச்சா நல்ல பொண்ணு கிடைக்கல, நல்ல பொண்ணு கிடச்சா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, இல்லைனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஏஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னம்மா, 10 பொண்ணு கிடச்சாலும் 10 மாப்பிள்ளை கிடச்சாலும் இல்லை, யார் நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருவான், எப்படி தான் பொண்ணு செலக்ட் பண்ணுறது, எப்படி மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறது? நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். நல்ல அப்படின்னா என்ன? எதை நல்ல? நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணுன்னா என்ன? நல்ல அப்படி எதை நல்ல? நல்ல அப்படின்னா நல்ல, அது நல்ல வடிவேல சார் மாதிரி இல்லை, எது நல்ல அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஐயோ, கேள்விக்குள்ளே கேள்வி வச்சிட்டிங்களே. இல்லை, அப்போ நல்ல பொண்ணு அப்படின்னா ஒன்று, நிறையா சம்பாதிக்கிறவங்கள சொல்கிறீங்களா? இல்லை, நிறையா படித்தவங்கள சொல்கிறீங்களா? நல்ல சகப்பாக இருக்கவங்கள சொல்கிறீங்களா? நல்ல நிர்வாக திறமை இருக்கவங்கள சொல்கிறீங்களா? எது நல்ல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த இது உங்ககிட்டே நம்ம படிக்க போகிறேன். என்னென்னா, ஒரு குடும்பத்தை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் இல்லைம்மா, உங்களை மாதிரினு வச்சுக்கோங்க, அந்த ஃபேமிலி வந்து கரெக்டாக கொண்டு போகணும், அப்படி ஒரு பொண்ணை எப்படி செலக்ட் பண்ணுறது, இல்லை அப்படி ஒரு பையனை எப்படி செலக்ட் பண்ணுறது? அதை வந்து பெற்றோர்கள் தேர்வு செய்கிறதா, நீங்களா தேர்வு செய்கிறத சொல்கிறீங்களா? அது பெற்றோர்கள் தேர்வு செஞ்சால் தான் பிரச்சனையே இல்லையே, அவங்கவுங்களா தேர்வு பண்ணிக்கிறதுல தான் நம்ம பிரச்சனை அதிகமாக சொல்கிறாங்க. லவ் மேரேஜ் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காதல் திருமணங்களும் பெற்றோர்களான திருமணங்களும் எடுத்தோடனே எல்லாத்தையும் ஒப்பிச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வர்ற வந்த நாள் அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது. ஏங்க, அவங்கள பார்த்தீங்களா, அவங்க அப்படி, ஆனால் நான் மட்டும் உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த செய்தி வந்து தேவையானா, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்புரிதல் வந்து மனம் முடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும் மனசு. அதனால் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனம் அப்படிங்கிறது வந்து, திருமணம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, அந்த மனசுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நல்ல அப்படின்னு அபி கேட்டதுனால நான் சொல்கிறேன், நல்ல அப்படின்னு சொன்னால் நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிற கணவனும் மனைவியும் இருக்கிறது தான் நல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு செய்தியை வந்து தப்பாக அந்த மனைவி செஞ்சிட்டாலோ அல்லது கணவன் செஞ்சிட்டாலோ அதுக்கு சண்டை கட்டி நிற்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல அல்ல. அல்ல நாவை எடுத்துட்டு ஆவை போடணும், அல்ல அப்படிங்கிறது. அதனால வந்து ஏன்னா, சின்ன சின்ன எல்லாம் திரைப்பட பாடல்கள்லாம் சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. காதல் திருமணங்கள் வந்து ரொம்ப அழகியல் சார்ந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம திருமண வாழ்வியல் முறை. அதை பேசுனா வேற வேற இலக்கியம்னா இலக்கியங்களுக்கெல்லாம் போயிடும். அதனால அதுக்குள்ள நம்ம போகலை, ஏன்னா நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதனால வந்து தன்னுடைய மனைவிக்கு செய்கிற ஒரு வேலையென்னா, தேவையானதை செய்வதற்கு கணவன் சம்பாதிக்கணும், தன்னுடைய கணவன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மனைவி சம்பாதிக்க வேண்டிய சாமர்த்தியமாக இருக்கணும், இதுதான் நல்ல அப்படிங்கிறது என்னோட செய்தி. இவங்க சம்பாதிக்கணும், அவங்க சாமர்த்தியமாக இருக்கும். அப்போ பெண் சம்பாதிக்கக்கூடாதா அப்படிங்கிற, சரி நீங்கள் சம்பாத்தியமாக நீங்கள் சம்பாதிங்க, அவர் சாமர்த்தியமாக இருக்கட்டும். ஒருத்தர் சம்பாதிக்கணும், ஒருத்தர் சாமர்த்தியமாக இருக்கட்டும், அப்படி இருந்தால் நல்ல அப்படிங்கிற குடும்பம் பொருத்தமாக இருக்கும். ஓகேம்மா, இன்னொன்று, அழகுனா என்ன? இப்போ நம்ம ஜென்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அந்த அழகில் மயங்கிதானே அளவு, அதுக்கப்புறம் தான் அவங்க செயல்லாம் பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே என்னன்னா, பார்வைக்கு என்ன தெரியுதோ அதுதான் அழகு அப்படி நினச்சிக்கிறாங்க. நீளமான முடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், அவர் ஹேர்ஸ்டைல் பிடிக்கும், அதனால் அவர் லவ் பண்ணேன். இதெல்லாம் விட அழகுனா அது எது, எதை வந்து நம்ம அதை அழகுன்னு நினைக்கணும், நம்ம எதை அழகாக நினைக்கணும்? லைலாவை பார்க்க மஜ்னுவின் கண்கள் வேண்டும் அப்படின்னு ஒரு மது இருக்கு. லைலா ரொம்ப நல்லா இருப்பாங்களான்னா, மஜ்னுவுக்கு மட்டும் அழகாக இருப்பாங்க. அதனால் லைலாவை பார்க்க மஜ்னுவின் கண்கள் வேண்டும், அபியை பார்க்கறதுக்கு மகேஷோட கண்கள் வேணும், அப்போ தான் அழகாக தெரியும்.
அது வந்து அழகு அப்படிங்கிறது அறிவு சார்ந்தும் இருக்கு, கோமாளித்தனை சார்ந்தும் இருக்கு. என் ஒய்ஃப் வந்து தப்பு தப்பாக செய்வாங்க, அதில் ஒரு அழகியல் பிடிக்குங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா, கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கில வார்த்தைகளை நான் அதிகம் பயன்படுத்துகிறேன், அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அந்த அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு வெகுளித்தனமாக நான் பார்த்தீங்கன்னா முக்கியமான தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார். நான் அப்போ தான் கல்யாணம் பண்ணி பாடுதாவணி போட்டிருந்தேன். வந்து உங்கள் அப்பாட்ட வந்து மாமா மாமா அப்படின்னு என்ன இந்த கீரையை பற்றி பேசுவார்ல ஒரு தந்துருக்கார், கீரை பேசுகிறதா கீரை விற்கிறவரா, கீரையை பற்றி காசினி கீரையெல்லாம் பேசுவார்ல, வளம்புரிச்சானா அப்படின்னாங்க. அவர் பேர் அப்படி தான் நினைக்கிறேன். அட என்ன இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, அவர் வந்து மிக முக்கியமான ஆள் நம்ம தமிழ் அப்படின்னு அவரை போய் அந்த அழைச்சிட்டு வந்து அந்த பண்பாடு அந்த கற்றுக் கொடுத்தது இருக்கு இல்லையா, அதை வந்து என்ற கோபமே படலை. அப்போ நான் வந்து தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டால அழகு இருக்குது. அழகு என்பது திறமையை பொறுத்தது இருக்குமா, அதுதான் வந்து இது. நீண்ட கூந்தல் பிடிக்கலாம், அகண்ட விழிகள் பிடிக்கலாம், பேசுகின்ற சொற்கள் பிடிக்கலாம், உடல் மொழி பிடிக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்கவுங்க தனிப்பட்டவனு. அது உடல் மொழிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு உடல் மொழி இருக்கு பிடிக்குது அப்படின்னா அது காதல் கிடையாது. அவருக்கு அவருடைய மனைவியை பிடிக்கிறது தான் அதுதான் அழகு. உனக்கு மகேஷ் பிடிக்கணும் அப்படிங்கிறது அழகு, மகேஷுக்கு உன்னைய பிடிக்கணுங்கிறது அழகு. இதுதான் இதில் அழகு இருக்குது. இப்போ என்ன நான் சொல்லுவேன், நீ கேட்கலாம், என்ன உங்கள் பையன் என்ன பெரிய மன்மதனா அப்படின்னு நீ கேட்டுடலாம். என்ன அது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எங்களுக்கு வந்து என் பையன் வந்து அழகு, ஆனால் அது என் மருமகளுக்கும் அழகாக தெரியுது இல்லையா, அதுதான் குடும்பம். ஓகே, அடுத்து சொல்லுங்கம்மா எதிர்பார்ப்பு. நீங்கள் ஒன்று பேசும்போதே அடுத்த க்வெஸ்சன் ஒன்று வந்துடுது. எதிர்பார்ப்பு நிறைய நிறைய எதிர்பார்க்குறாங்கல்லம்மா, இது இருந்தால் அவங்க வந்து சூப்பர், இது இருந்தால் இவங்க சூப்பர் அப்படின்னு. நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா எதை எதிர்பார்த்தா அந்த லைஃப்க்கே நல்லது, இதை இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். அதனால் எதை எதிர்பார்க்கணும் அதுதான் என்ன கேட்டால் போதும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப விஷயம். போதும் அப்படிங்கிறது ஏன்னா ரெண்டு முரண்பாடாக இருக்கேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். போதுன்னு எதிர்பார்க்கறது, இப்போ என்னுடைய நான் மொட்டை அடிச்சுட்டேன் அந்த கூந்தலில் இருந்துச்சு போதும் அப்படின்னு நினைக்கிறது, என்னோடய பல்லு நீட்டமாக இருக்குன்னு நான் பல நேரங்களில் கவலைப்பட்டுருக்கேன். ஆனால் அதுக்கு எங்கள் ஆச்சு சொல்லுவாங்க, ஏய் பல்லு நீண்டா தாண்டி குடும்பம் நிலும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு நேர்மறை சிந்தனையை வந்து சொன்னாங்க இல்லையா. அதனால் எதிர்பார்க்காம போதும் அப்படிங்கிற மனநிறைவோடு இருக்கிறது இருக்கு இல்லையா, இது அது மட்டும்தான் வந்து தன்னிறைவை தரும். இல்லை சூப்பர்மா உங்கள் பதில். ஆமாம், எதை சொன்னாலும் ஆனால் இந்த போதும் அப்படின்ற மனசு இருந்தாவே அடுத்து சந்தோஷம் வந்துடும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படி இருங்க, நீ என்னவாக இருக்கணும் என்று நினைக்கின்றாயோ அப்படியே ஆகுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது ஒரு அடுத்து என்ன தெரியுமாமா, இப்ப ஒரு சிலர் வந்து இங்க கிராமத்திலயும் அதிகமா பாக்குறாரு, ஒரு சிலர் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நம்ம கொலுசு போட்டுக்கணும், நல்லா ஜிம்மிக்கு போட்டுக்கணும், இந்த மாதிரி ஆசை இருக்கு. ஆனா பாக்குறவங்க இத்தனை வயசுல இதுக்கெல்லாம் தேவையா, பேத்தி பிறந்துருச்சு தேவையா, மருமகம் வந்துருச்சு தேவையா, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அது தேவையா என்பதை நான் முடிவு செய்யணும். என் மருமகம் முன்னாடி பெரிய ஜிம்கியா நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது எனக்கு தேவை, அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன். அதுல ஓன் காதல போட்டு வலிக்கல இல்ல, ஏன் காதல தானே போட்டுருங்க. அதுல வந்து தேவையா தேவை, எனக்கு குலுசு ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகான குலுசா வாங்கி பாரு, ஓசை இல்லாம அந்த குலுசு போட்டுருங்க, குலுசு போட்டுருங்க. மருதாணி ரொம்ப பிடிக்கும், மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். 90 வயசுல கூட வச்சுக்கலாம் என்ன வந்து அதை விமர்சனம் பண்றதுக்கும் அந்த விமர்சனத்தை ஏத்துட்டு நம்ம உளவியல் சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கும் நமக்கு தேவையில்லை. என்ன கேட்டா வந்து எது பிடிக்குதோ அதை செய்யுங்க, அதுதான். ஒரு இந்த வயசுக்கு மேல அப்படின்னா எந்த வயசு, வயசுங்கிறது ஒண்ணு அது கடந்து தானே போகும். நிறைய இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், என்னோட பெரியவங்களா இருப்பாங்கம்மா, நிறைய கூட்டங்களுக்கு நான் ஏறத்தாலும் நிறைய மேடைகளில் பேசுகிறேன், நிறைய தோழிகள் வருவாங்க, அழுத்தி சொல்ல வயதிலே வணங்குகிறேன், சரி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனசில் நினச்சிக்குவேன். அதோட பொண்ணு கல்லூரி முடிச்சுட்டாங்க, அதோட பிள்ளைகள் பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு நுழைகிறாங்க, விக்ரம் வந்து 3ஆம் ஆண்டு படிக்கிறார். நான் நினச்சிக்குவேன், என்னடா அது இந்த அம்மா வந்து வித்தியாசமாக இருக்குது, பேரப்புள்ள எடுத்துருச்சு, என்னோடய வயசு குறைவு. அவள் இது மாதிரியான தன்னுடைய வயதை சொல்வதற்கு பெண்கள் வந்து தயங்குறாங்க, அது எல்லா பெண்களுக்குமே எனக்கும் உட்பட எல்லாருக்குமே தயங்குறாங்க. ஆண்டொன்று போனால்
வயதொன்று கூடும் அப்படி இருக்கும்போது எனக்கு வயசே ஆகலை. அப்போ நான் நினச்சிக்கேன், பரவாயில்ல நம்மளாம் 90 வயசாகி இந்த உலகத்தை விட்டு போவா, அது 70 வயசுலேயே போயிடும். ஏன்னா அதுதான் வயசு சொல்லவே இல்லையே, 40 வயசுல நிற்கிறேன். அந்த மாதிரி ஒரு உளவியல் சிக்கல்லேருந்து விடுபடணும். வயது சொல்றதுல என்ன இருக்கு, நம்ம பிறந்த ஆண்டு வந்து உண்மை தானே, பிறந்தது உண்மை தானே, நம்ம வாழ்றது உண்மை தானே. அப்போ எத்தனை வந்து வயசுக்கு பின்னோக்கியா போகும், முன்னோக்கி தானே போகும். அதை வந்து நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து நமக்கு ஒன்றும் நடிக்க போகிறதில்ல, நம்மளுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல. இயல்பாக வாழ போகிறவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லலாம். என்ன கேட்டால் எனக்கு உனக்கு என்ன வயசு தான், எனக்கு 18 இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ அவங்க அவங்களுக்கு பிடிச்சதான் செய்யலாம். இதை வந்து 18 வயசில் உள்ள மனநிலை, அதனால 18 வயசு. யாரும் வந்து நம்மளை குறை சொல்கிறதுக்கு வந்து அதை நம்ம எடுத்துக்கவும் தேவையில்லை. நம்மளை பிடிச்ச யாருமா குறை சொல்கிறது, நம்ம தான் என்ன குறை சொல்கிறது. அதாவது காதில் விழாதது கழுதிக்கு சமம். ஓடுற கழுதை பாடிட்டு போவோம், அது என்ன பாட்டுன்னு நம்ம ஏன் கேட்கணும், கழுதையோட குணம் பாடுறது இல்லையா. ஓடுற கழுதை பாடிட்டு போகுது, அது என்ன பாட்டு பண்ணுச்சு, என்ன பாட்டு பண்ணுச்சுன்னா ஏன் கழுதையோட குணம் பாடுறது, ஏன் பாடுறதுன்னா எனக்கு கத்துறது. அதனால அந்த சமூகம் ஓடுற கழுதை அது பாடிட்டு தான் போவோம், அது என்ன பாட்டுன்னு கேட்க வேண்டியதில்லை. உனக்கு பிடிச்ச பாட்டை எடுத்துக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேள்வி கேட்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. ஜாலியாக இருந்துச்சு அம்மா கூட உட்காந்து பேசுறது. சொல்ல வேண்டிய விஷயத்தையும் அதில் வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க, அதனால் இந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சு, நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியாக இருங்க.